வெல்கம் டு ஜெய்சக்திஸ் கிச்சன். எல்லாருக்கும் அட்வான்ஸ் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள். இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்திக்காக நம்ம எல்லோருக்கும் பிடித்த பாசிப்பருப்பு பாயசம் செய்ய போகிறோம். அது செய்கிறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு அரை கப் பாசிப்பருப்பு நான் எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு பாத்திரத்தில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். வாசனை வர்ற அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஒரு 2-3 மினிட்ஸ் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு குக்கரில் தண்ணி சேர்த்துட்டு நம்ம வாஷ் பண்ண பாசிப்பருப்பு அதில் சேர்த்து ஒரு 5 விசில் வர்ற வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பு குக் ஆகிறதுக்குள்ளே நம்ம ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்துக்கலாம். அது கூட ஒரு 2 ஏலக்காய் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சா பாயசம் சாப்பிடும்போது வாயில் வந்து தேங்காய் மென்று சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் 1/2 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். அந்த வெல்லத்தை தண்ணி சேர்த்து பாகாக காய்ச்சிக்கலாம். வெல்லம் மெல்ட் ஆகிற வரைக்கும் வச்சா போதும். எல்லா வெள்ளமும் கரைஞ்சதும் அதை அடுப்புலேருந்து இறக்கிடலாம். இப்போ நம்ம பாசிப்பருப்பு வறுத்த பாத்திரமே எடுத்து வச்சுக்கலாம். அதில் ஒரு 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு முந்திரி திராட்சையை அதில் வறுத்துக்கலாம். கருகாமல் ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். அது நல்லா வறுபட்டதும் நம்ம வேக வச்சு வச்சுருக்க பாசிப்பருப்பை அதில் சேர்த்துக்கலாம். குக்கரில் தண்ணி கலந்து அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ரெடியாக வச்சுருக்க வெள்ளை கரைசலை மண் இல்லாமல் ஒரு ஃபில்டரில் வடிகட்டி அது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வெல்லம் சேர்க்கறதால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்க தேங்காயும் சேர்த்துக்கலாம். நம்ம ஏலக்காயும் சேர்த்து அரைச்சிருக்கிறதால இது ரொம்ப மணமாக இருக்கும். திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் ஒரு 2 நிமிஷம் பாயில் பண்ணணும். ரெண்டு நிமிஷம் பாயில் பண்ணதும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சிடுங்க. நல்லா ஆறினதும் அதில் 1 கப்பு காய்ச்சி ஆற வச்ச பசும்பால் சேர்த்துக்கோங்க. இந்த பாயசம் சூடாக சாப்பிட்றத விட சில்லுன்னு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்.
ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.